ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் ஜங்ஷன். இந்த வீடியோவில் நம்ம பலூன் யூஸ் பண்ணி தான் ஒரு வால் டெக்கர் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக குட்டி குட்டி பலூன்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் ஷீட் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கார்ட்போர்ட் ஷீட்டை நம்ம மேலே ஒரு பிளாக் கலர் ஷீட் போட்டு கவர் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நான் பிளாக் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். அந்த ஷீட்டை வந்து நம்ம ஃபெவிஸ்டிக் போட்டுட்டு ஒட்டிக்கலாம். ஓகேவா? பெயிண்ட் பண்ணுறத விட பிளாக் கலர் பேப்பரே ஒட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து அந்த பேப்பர் போட்டு ஒட்டிக்கிறேன். பிளாக் சார்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா சார்ட் பேப்பர் கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா சின்னதாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்துச்சு, அதை நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு A4 சைஸில் தான் நான் வந்துட்டு பண்ணுறேன். இதை விட பெருசாக கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு சில லைன்ஸ் போடுற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெருசாக லைன் போடுறேன். அடுத்தது அதுக்கு பக்கத்தில் அதை விட சின்ன சின்ன லைன்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கத்துலேயும் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். சைடாக வந்துட்டு அந்த லைன்ஸை போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஓகே போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அந்த லைன்ஸ்க்கு மேலே எல்லாத்துலேயுமே த்ரெட்டு ஒட்ட போகிறோம். ஸோ நான் உள்ளன் த்ரெட் எடுத்துகிட்டு ஒட்டிக்கிறேன். ஓகே, ஸோ அந்த லைன்ஸ் எங்கெல்லாம் போட்டிருக்கோமோ அங்கெல்லாம் வந்து ஒட்டிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு பிங்க் கலர் உள்ளன் த்ரெட் தான் ஒட்டுறேன். நான் வந்து ஹார்ட்லூ போட்டு ஒட்டிக்கிறேன். ஃபெவிகால் போட்டு கூட நம்ம வந்துட்டு ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் ஒட்டிக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து பிளாக் கலர் தான் ஒட்டணுமான்னு கேட்டிங்கன்னா பிளாக் கலர் பேப்பருக்கு பதிலாக நீங்கள் வேறு வேறு கலர் பேப்பர்ஸ் கூட ஒட்டலாம். கீழே பேக்ரவுண்டுக்கு வந்து நல்ல லுக்கானது ஒட்டலாம். நான் வந்து இந்த பலூன்ஸ் கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு கீழே பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் பிளாக் கலர் ஒட்டியிருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக பிளாக் கலர் ஒட்டினா அந்த பலூன் கலருக்கு வந்து நல்லாயிருக்குங்கிறதுனால தான். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளன் த்ரெட் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பலூனை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸாக வந்துட்டு ஊதிக்கோங்க. ஊதிட்டு இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். ஓகேவா? ஸோ கலர்ஃபுல்லான பலூன்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊதிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து ஹார்ட்லூ போட்டு ஒட்டிடுறோம். ஸோ ஹார்ட்லூவை வந்து பலூனுக்கு கார்னரில் ஒரு சின்ன பீஸ் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ இல்லைனா வேறு இடத்துல நீங்கள் ஹார்ட்லூ வந்து ஹீட்டாக போடும்போது அது வந்து வெடிச்சிரும். ஸோ அதனால் ஓரத்தில் மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் டல்சை டேப் கூட அங்கங்கே சின்ன சின்னதாக ஒட்டி விட்டுட்டு ஒட்டி விட்டுறலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிட்டே வரேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மூணு பலூன் எக்ஸ்ட்ரா ஒட்டணும். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து த்ரெட்டு ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் ஒட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சைடில் இந்த மாதிரி ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் நடுவில் நடுவில் ஒட்டினா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதனால் நடுவில் நடுவில் ஒரு மூணு த்ரெட்டு வந்து நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிறேன். ஸோ அந்த த்ரெட்டுக்கு பக்கத்தில் நம்ம வந்து ஒரு 3 பலூன்ஸ் வந்து ஒட்ட போகிறோம். ஓகேவா? ஸோ அதுவும் ஒட்டிட்டோம்னா அது வந்து பார்க்குறதுக்கு நம்ம வாலெல்லாம் டெக்கரேட் பண்ணுவோம் இல்லையா, பர்த்டே ஏதாவது செலிப்ரேஷன்னா வாலில் டெக்கரேட் பண்ணுவோம். ஸோ அது பெருசு பெருசாக நம்ம அந்த பலூனை ஊதிட்டு டெக்கரேட் பண்ணுவோம். அதையே வந்து சின்னதாக செஞ்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த ஐடியாவில் பண்ணியிருக்கேன். ஸோ குட்டியாக பண்ணி பார்க்கும்போது சின்ன வால் டெக்கர் மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ பாருங்கள் அந்த மூணு பலூனையும் நம்ம ஒட்டிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு சாட்டன் ரிப்பன் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி வந்துட்டு ஒட்டிக்க போகிறோம். ஸோ அதனால் அதை இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் மடித்து விட்டு நான் ஒட்டுறேன். ஓகேவா? ஓகே, ஒட்டியாச்சு. அதுக்கு நடுவில் வந்து ஒரு குட்டி ஒன்று ரோஸ் ஒட்டினா நல்லாயிருக்கும். அதையும் நான் வந்து ஒட்டிக்கிறேன். கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி ரோஸ் ஒன்று வந்து ஒட்டிக்கிறேன். ஓகே ஓகே, அவ்வளோதான், ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக சைட்லெல்லாம் கவர் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி சில்வர் ஸ்டோன் ஸ்டிக்கர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டோன் ஸ்டிக்கர்ஸை அப்படியே சுற்றியுமே ஒட்டிக்கலாம். ஓகேவா? இதுக்கு வந்து ஏதாவது டேப், கலர் டேப்பு, டிசைன் டேப் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஒட்டி விட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்துட்டு இந்த ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். ஸ்டோன்ஸ் இன்னும் கொஞ்சம் பார்க்க டெக்கரேட்டிவாக இருந்துச்சு, அதனால ஓகே. ஸோ இப்போ ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சிம்பிளான பலூன் கிராஃப்ட் வந்துட்டு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பலூனில் வந்துட்டு நிறைய ஐடியாஸ் இருக்குது, வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நான் ஸ்லைம் சேலஞ்ச் வந்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் போடவே இல்லை, கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ஃபன் மிக்ஸிங் சேனலில் இன்னொரு வீடியோவுமே வரும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு சிம்பிளான ஐடியாஸ் தான், குட்டீஸ் வந்து ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம். சின்ன சின்ன பேக்கெட்ஸில் கூட பலூன்ஸ் வந்து 5 ருபி பேக்கெட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டி பலூன்ஸ் விற்கிறாங்க. ஸோ சும்மா ஒரு 10 பலூன் இருந்தால் கூட போதும் தான், நம்ம த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.